ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அசைவ பிரியர்கள் குவிந்து வருகின்றனர். அது பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று ஞாயிற்றுக்கிழமையாக ஆனதால் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. கடந்த சில நாட்களாக விற்பனை குறைந்த நிலையில் விரத தினங்கள் முடிவடைந்ததால் இன்று விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பார்த்திபன் இணைக்கிறார். வணக்கம் பார்த்திபன். தற்போது காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்குள்ள நிலவரம் பற்றி விரிவான தகவல்களை பதிவு செய்ய. வணக்கம் ஜெயா. சில தினங்களாகவே சென்னை காசிமேடில் மீன் வரத்து அதிகமாக இருந்த நிலையில் மீன் வாங்குவதற்கு பொதுமக்கள் அசைவ பிரியர்கள்லாம் யாரும் வராததால் வியாபாரிகள் கடும் வீழ்ச்சியடைந்தனர். இந்த நிலையில இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு கடந்த வாரத்தை விட இந்த வாரம் அதிகப்படியான மீன்களை வாங்க அசைவ பிரியர்கள் சென்னை காசிமேடு சந்தையில குவிந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தின் காட்சிகளை தான் நம்ம உடனுக்குடன் நேரில் பார்த்து வருகிறோம். அதிகாலை முதலே விசைப்படகுக்கு சென்று மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன் பிடித்து வந்த நிலையில வியாபார முறையிலும் இந்த மீன்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை காசிமேடு மீன் சந்தை பொறுத்த மட்டுமே வட சென்னையில ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய மீன் சந்தை. சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் பகுதிகளில் இருந்தும் இங்கே மீன்களை வாங்க வருவார்கள். அது மட்டும் இல்லாமல் வானகரத்தில் இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்டில் இருந்தும் சரி, செங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி, சிண்டாரப்பேட்டையில மீன் மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி, இந்த மூன்று மீன் மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி, வியாபாரிகள் ஏல முறையில் இங்க வந்து மீன்களை எடுத்து செல்வது வழக்கம். அதே போல வியாபாரிகள் தங்களுக்கு விருப்பமான மீன்களை ஏல முறையில இங்க எடுத்து செல்வது தற்போது பார்க்க முடிகிறது. குறிப்பாக கடந்த வாரத்தை விட கடந்த வாரம் மீன்கள் வரத்து வந்து அதிகமாக இருந்தால் மீன்கள் விலை குறைந்து இருந்தது. ஆனால் மீன்களை வாங்குவதற்குத்தான் ஆட்கள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது சென்னை காசிமேடு மீன் சந்தை. இந்த வாரம் கூட்டம் திருவிழா போல் களை கட்ட தொடங்கி இருக்கிறது. சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு இடங்கள்லேருந்து பொதுமக்கள் மீன்களை வாங்கி செல்கிறார்கள். மீன்களின் விலை என்று பட்டியலில் பார்த்தா வஞ்சரம் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் வந்து கிலோ 1200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கொடுவா கிலோ 900 ரூபாய்க்கும் ஷீலா 500 ரூபாய்க்கும் பால் சுறா மீன் வந்து கிலோவுக்கு 500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த சங்கரா கடந்த வாரத்தை விட ஒரு 600 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு, குறிப்பாக ஒரு 100 ரூபாய் அதிகப்பட்டு சங்கரா மீன் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பாறை, இறால், நண்டு உள்ளிட்ட மீன்கள் எல்லாம் வந்து 600 ரூபாயிலிருந்து 400 ரூபாய்க்கும் உள்ளிட்ட வகையில விற்பனையானது செய்யப்பட்டு வருகின்றன. தங்களுக்கு பிடித்த மீன்களை அசைவ பிரியர்கள் கிலோ கணக்கில் வாங்கி சென்று வருகிற காட்சிகள் காசிமேடு சந்தையில் நம்மால் பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி பார்த்திபன்.